உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே இந்த 64 சங்கீதத்தை வாசிக்க கேட்டோம். இந்த சங்கீதம் 64 10 வசனத்தை இந்த காலை வேளையில் ஒரு நிமிஷம் சற்று சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை என்ன செய்வான், நம்புவான். நீதிமானுக்கு காணப்படுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பது. காரணம், அவனுடைய ஜீவிதத்தை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நான் வசனத்தில் நான் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுலடியார் இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 6:11 வாசிக்கும் போது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இங்கே சொல்லுகிறார், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள், ஆயினும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், இப்பொழுது நீதிமான்களாய் காணப்படுகிறீர்கள். அப்போது நீதிமானுடைய அனுபவம் என்ன? ஒரு முன்னிலைமை ஒன்று உண்டு. நீதிமானாய் மாறுவதற்கு முன்னே ஒரு நிலை. ஏன் அப்படி சொல்கிறேன், இந்த உலகத்தில் யாரும் நீதிமான்கள் அல்ல. கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் நமக்கு சொல்கிறது, ரோமர் 3:23, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போனோம். இப்போ முந்தின காலத்திலே நாம் எப்படி இருந்தோம் அதை பவுல் சொல்கிறார், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள். அங்கே ஒரு பெரிய பாவ பட்டியலை அவர் பட்டியலிட்டு காட்டுகிறார், இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள், ஆனால் கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் முதலாவது கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாய் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள், மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப நீதிமானாய் மாற்றப்பட்டவனுடைய வாழ்க்கையிலே உண்டான காரியம் என்ன? மகிழ்ச்சி. நான் இவ்விதமான நிலைமையில் இந்த பாவ குழியில் இருந்தேன், இப்பொழுது என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார், பரிசுத்தவானாய் மாற்றியிருக்கிறார் என்று அவன் மகிழ்ச்சி அடைகிறவனாய் காணப்படுகிறான். அதனால்தான் தேவனுடைய வசனத்தில் வாசிக்கிறோம், சங்கீதக்காரன் சொல்கிறார், நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டென்று அவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். அவன் நீதிமானாய் அவன் மாற்றப்பட்டிருக்கிற காரணம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுது நிருபத்திலே நான் வாசிக்கும் போது வசனம் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. இவ்விதமாக 2:13 பாருங்கள், நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே தேவனுக்கு முன்பாக யாராயிருக்கிறார்கள், நீதிமான்களாயிருக்கிறார்கள். வசனத்தை கை கொள்ளுகிற மனுஷர், தேவனுடைய பிரமாணத்தை கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளுகிற மனுஷன்தான் அவன் நீதிமான். கேட்கிறான், கேட்கிறதின்படி செய்கிறவன் தான் எப்படி இருப்பான், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், அவன்தான் நீதிமானாய் மாறுகிறான். அவன் கேட்டு அதன்படி செய்கிறபடினாலே அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லும்போது இவ்விதமாய் சொல்லுகிறார். மத்தேயுவின் சுவிசேஷம் 7:24 பாருங்கள், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் கட்டின புத்தியுள்ள கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்கிறார்.
அப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் எப்படி இருப்பான், என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிறவனாய் காணப்படுவான். வசனத்தை பாருங்கள், அங்கே கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு என்ன செய்யவில்லை, விழவில்லை. 25வது வசனம், பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் என்ன செய்யப்பட்டிருந்தது, அஸ்திவாரம். அப்போ நீதிமான் தான் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் என்ன செய்கிறவன், அஸ்திவாரம் போட்டு நிலைத்திருக்கிற மனுஷன். காரணம், அவர் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அவன் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறான். நீதிமானுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி அல்லது அழிவு இல்லை என்று இங்கே கர்த்தர் வசனம் சொல்வது. காரணம், அவன் கர்த்தர் மேல் தன் வீட்டை கட்டி இருக்கிறான். சோதனைகள் வந்தாலும் பிரயாசங்கள் வந்தாலும் பிரதிகூலங்கள் வந்தாலும் அவன் அசைக்கப்படாத சியோன் பர்வதத்தை போல காணப்படுவார். ஆகினாலே அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டதினாலே மகிழ்ச்சி, அவன் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறதுனாலே ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது. மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கும் போது அவன் மகிழ்ச்சி அடைய காரணம், நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 34க்குள்ளே நான் வருவோமானால், 34வது சங்கீதம் வாசிப்போமா, 17வது வசனத்தை வாசிப்போம். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி என்ன செய்கிறார், விடுகிறார். அப்ப நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் செவி கொடுக்கிறார், ஜபத்தை கேட்கிறார், எல்லா உபத்திரவத்திற்கு அவனை என்ன செய்கிறார், நீங்களாக்கி விடுகிறார். ஏன், வசனத்தில் நான் வாசிக்கும் போது அதே சங்கீதத்தில் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் எப்படி இருக்கும், அநேகமாயிருக்கும், ஆனாலும் அவள் எல்லாவற்றின் நின்றும் அவன் என்ன செய்கிறவர், கர்த்தர் விடுவிக்கிறவர். அப்ப சோதனை காலத்திலே நீதிமானை கர்த்தர் விடுவித்தபடி நான் உபத்திரவத்திலிருந்து பாடுகளிலிருந்து அவன் என்ன செய்கிறான், மகிழ்ச்சி அடைகிறான். நீதிமானுக்கு வருகிற மகிழ்ச்சி 3 விதமாக இந்த காலையுடைய நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1, ரட்சிப்பினால் உண்டாகிற மகிழ்ச்சி. 2வது காரியம், அவன் நிலைத்து நிற்பதினாலே வருகிற மகிழ்ச்சி. 3வது காரியம், கர்த்தர் அவனுடைய எல்லா உபத்திரவங்களிலும் அவனை விடுவிக்கிறபடியினால் அவனுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி. அதனால்தான் வசனத்தில் வாசிக்கிறோம், நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை என்ன செய்வான், நம்புவான். நம்முடைய வாழ்க்கை நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருந்து அவரை நம்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் என்ன செய்கிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன். வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பெலன். ஆகையால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்போம், அவரை நம்புவோம். அவர் ஒரு நாள் நம்மை கைவிடுகிறவரல்ல, நித்தமும் நம்மை நடத்துகிறவராயிருப்பார். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.